நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 25ஆம் தேதி விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்குமைய எதிர்வரும் 23ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 29ஆம் தேதி பாடசாலை நடாத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட கம்பெனிக்குட்பட்ட தோட்ட நிர்வாகங்கள் தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் அல்லது 10000 ரூபாய் என்ற அடிப்படையில் முற்பணம் தருவதாக அறிவித்ததை அடுத்து குறித்த தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி முற்பணம் ₹15,000 தருவதாக பெருந்தோட்ட கம்பெனிகள் அறிவித்திருந்த போதிலும் அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட கம்பெனிக்கு உட்பட்ட தோட்ட நிர்வாகங்கள் தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் அல்லது 10000 ரூபாய் என்ற அடிப்படையில் முற்பணம் தருவதாக அறிவித்ததை அடுத்து குறித்த தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கமைய அக்கரப்பத்தனை பெருந்தோட்ட கம்பெனிக்கு உட்பட்ட அக்கரப்பத்தனை வெவர்லி, மார்னிங்டன், போர்ட்மோர், ஆடலி உள்ளிட்ட தோட்ட நிர்வாகங்கள் தொழில் புரியும் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோழி இறைச்சியின் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலையை 1080 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் சுஜீவ தம்மிகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரிக்கின்றமையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் விலை குறைவடைகின்றமையும் இந்த விலை குறைப்புக்கான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை முட்டையின் விலையை குறைப்பது குறித்தும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.